வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான தர்பூசணி பழத்தை வச்சு வீட்டிலையே சுலபமாக தர்பூசணி ஜூஸ், தர்பூசணி மில்க்ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தர்பூசணி பழம் சேர்த்துக்கலாம். பழத்தோட விதைகள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பழம் இனிப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 புதினா இலை, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/2 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். புதினா இலை இஞ்சிலாம் சேர்க்கறதுனால அதோட திப்பிகள் இருக்கும், அதனால் வடிகட்டிக்கலாம். ஜூஸ் இந்த மாதிரி வடிகட்டின பிறகு ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். உடனே சர்வ் பண்ணுறதா நீங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு குளிர்ச்சியான புத்துணர்ச்சி தரக்கூடிய தர்பூசணி பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஜூஸில் புதினா இலை, இஞ்சி, எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம தர்பூசணி பழத்தை வச்சு மில்க்ஷேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 பவுல் எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் துளசி விதைகள் சேர்த்துக்கலாம். இது வந்து சப்ஜா சீட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகளையும் இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். 5-10 நிமிஷத்துலேயே இந்த விதைகள் வந்து நமக்கு நல்லா ஊறிட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஊறிட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்பூனில் தான் நான் 2 ஸ்பூன் எடுத்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. சப்ஜா சீட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. நீங்கள் வீட்டில் எந்த ஜூஸ் செஞ்சாலும் சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இப்போ 1 மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தர்பூசணி பழம் விதைகள் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் 1 நிமிஷம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மில்க் ஷேக்குக்கு நம்ம வந்து வடிகட்டணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 300 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கோல்டு இருக்கவங்க சப்ஜா சீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தர்பூசணி பழம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி பழம் மில்க்ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தர்பூசணி பழ ஜூஸ், தர்பூசணி பழம் மில்க்ஷேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆலன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.